குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்தன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிஆர்பி எக்ஸாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ், அதுக்கான ஷெடியூல் எப்படி நம்ம வடிவமைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ நவ் யூ ஆர் ஏபிள் டு சி மை ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இன்னைக்குலேருந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு இ ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு நாளுக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி இது பண்ணி வடிவமைச்சிங்க. ஸோ ரெண்டு நாள் 5-6 ரெண்டு நாள் இ ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் வச்சுங்க, அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் வந்து டெய்லி வச்சுங்க. இப்போ இ ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சிட்டிங்களா, ரெண்டு நாள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு நாள் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அடுத்த ரெண்டு நாள் வந்து தெர்மோடைனமிக்ஸ், அடுத்த ரெண்டு நாள் வந்து தெர்மல் இன்ஜினியரிங். ஸோ எல்லாத்தையும் பண்ணும்போது நமக்கு என்னன்னா, கரெக்டாக அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் ரெண்டு நாள், சிந்தா மெட்டீரியல் ரெண்டு நாள், தியரி அமிஷன் ரெண்டு நாள், டிசைன் அமிஷன் ரெண்டு நாள், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ரெண்டு நாள், ஓஆர் ரெண்டு நாள், MT1 MT2 அது ரெண்டு நாள். ஸோ அதோட ஒரு சைக்கிள் முடிஞ்சிடும். ஸோ நம்ம என்னன்னா, 5-ஆம் தேதி ஆரம்பித்தோம்னா 28-ஆம் தேதி சைக்கிள் முடியும். அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிளில் வந்து இ ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு நாள், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ரெண்டு நாள், ஆனால் தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்க்னால ஒரு நாள், இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் எந்த அப்படின்னா ஒரு நாள், தியரி அமிஷன் டிசைன் வந்து ஒரு நாள், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து ரெண்டு நாள், ஓஆர் வந்து ரெண்டு நாள், MT1 ரெண்டு நாள், MT2 ரெண்டு நாள். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஷெடியூலுக்கான உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தெரிஞ்சீங்க இதுவோட சேர்த்து நமக்கு டெஸ்ட்டு முக்கியம். ஸோ கரஸ்பாண்டிங் அன்னன்னைக்கு வந்து அது ரிலவெண்டான டெஸ்ட் வந்து பார்க்கணும். இ ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்ட், மேக்ஸ் டெஸ்ட், ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட், அந்த மாதிரி வந்து அந்த ரெண்டு நாள் நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ அன்னைக்கே வந்து அந்த இது ரிலவெண்டான டெஸ்ட்டும் இருக்கணும். ஸோ அதுதான் சாம்பியன்ஸ். அந்த மாதிரி டெஸ்ட்டை வந்து எல்லா நாளும் அது கரஸ்பாண்டிங் டேஸ்னு டெஸ்ட் வச்சுருக்கு. 17-லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மார்க் டெஸ்ட், கரண்ட்லி எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் மார்க் டெஸ்ட், அப்புறம் டெஸ்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக டிஸ்கஷன் இருக்கும். டிஸ்கஷன் தான் நம்ம தப்பை வந்து லேர்னிங் பண்ணுற மிஸ்டேக் நடக்கும். ஸோ இப்படியே ரொட்டீனாக ஒரு 10 டெஸ்ட் நம்ம அந்த மாதிரி கேரி அவுட் பண்ணோம்னா 10×10=20 டெஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் கான்செப்ட் வந்து ஒரு டெஸ்ட் முன்னணும் நான் எழுதி வச்சுக்கலாம். அப்போ அதை வந்து இது பண்ணலாம். அப்போ நோட்ஸ் வந்து மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேசிக் நோட்ஸு, ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து, அடுத்து வந்து அப்டேட்டட் நோட்ஸு, அப்புறம் வந்து கன்சல்டேட் நோட்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெடியூலை வந்து நீங்கள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா, இது நான் ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக் இன்ஜினியரிங் போட்டிருக்கேன், நீங்கள் சப்ஜெக்ட் நேம் மட்டும் வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். டேட்டில் வந்து சப்ஜெக்ட் நேம் மட்டும் போட்டு மாற்றிக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.